நம்ம ஒரு ஹியூஜ் ஹால். இன்னைக்கு வந்து ஸ்டுடியோல வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பை ஃபுல்லா இருக்கு, பட் இட் காஸ்டட் மீ அரௌண்ட் 6000. நான் சொன்னல மேட்டிக் க்ரூமிங் போவேன் சொல்லிட்டு, சோ இந்த கடைக்கு தான் போவேன். யூஸ்வலா மேடம் க்ரூமிங்க்கு மேட்டி கொண்டுருவோம் உன கிளம்பி. இருக்கு You can see, so please be aware, tester product எடுத்து தொலைக்காதீங்க. அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இப்போ நானே வந்து லைவா டெஸ்டர் ஆயிட்டேன். இப்போ ஒரு கருப்பு கல் அம்மா ஜஸ்ட் வலிக்குது, கேஸ் வந்துருச்சோ. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பிடி பீட்ஸ். நான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ. சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஹேர் ஹைலைட் அப்படியே சீன் போட்டுக்கிறேன். அது ஏன்றது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். இன்னைக்கே நம்ம ஒரு ஹியூஜ் ஹால், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹியூஜ் ஹால் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டுடியோவில் வந்து நான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது பை நிறைய இருக்கு, இது காஸ்டட் மீ, இந்த பை ஃபுல்லாக இருக்கு, பட் இட் காஸ்டட் மீ அரௌண்ட் 6003 something நினைக்கிறேன், பில் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன் பிட்வீன் நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் ஹேர் பார்த்தா அப்படி இருக்கா சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அப்படி தான் இருக்கும், தலை குளிச்சுட்டு வந்தால் தலை நல்லா இப்படி புஃப்னு இருக்கும், ஃப்ரிஸ்ஸு மாதிரி கொச கச கச கசான்ற மாதிரி இருக்கும். பட் நவ் செம்ம ஸ்மூத்தாக என்னமோ ஹேரை வந்து நான் உட்காந்து ஷைட்னிங்கும் இல்லை ஏதோ ஸ்டைல் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ஆலண்ட் ரூமன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி ஸ்டைல் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. பட் லிட்ரலி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது பேங்க்ஸ் கட் பண்ணும் போதே பண்ணி அதை அப்படியே இது ஆக்சுவலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே விட்டால் அது அப்படியே நிற்கும். ஸோ அதுவே ஆக்சுவலி அதனால வந்து உங்களுக்கு அப்படி ஒரு லுக் கிடைக்கலாம் மேபி. பட் ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா தலை குளிச்சேன் இப்போ தான். நான் வந்து மேட்டியோட க்ரூமிங்க்கு போயிருந்தேன். உங்களுக்கு நான் அதை பற்றி ஒரு வீடியோ கெட்டதுமே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மேட்டி க்ரூமிங் போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு மாதிரி கச கச கசன்றது தலை குளிச்சாச்சு. தலை குளிச்சு நான் ஜஸ்ட் இதை வச்சு தான் காய வச்சேன். உங்களுக்கு தெரியும் இல்லை, ரீசெண்டாக நம்ம வந்து டைசன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து முடியை காய வச்சேன். இப்போ ரொம்ப நான் இதை வந்து அடிக்ட் என்ன சொல்கிறது, இப்போ ஏதோ ரொம்ப முடியல எனக்கு வந்து தலை மொழலாம் தலை குளிக்கணும்னா நான் தலைக்கு நாளைக்கு குளிக்கணும்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஹேர் மாஸ்க் போடுறோம், இத்தனை மணிக்கு தலை குளிச்சா, இத்தனை மணிக்கு காய வச்சு, இத்தனை மணிக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போலாம் சட்டனாக பிளான் பண்ணால் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது, அப்படியே தலையை காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுற சும்மா ஓகே. இது இருக்கா இப்படி கீழே பார்த்து காய வைக்கும் போது முடி ஷைனியாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் அம்மா ஓகே முடி ஷைனியாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஷைட்டாக நம்மளுக்கு ட்ரை ஆகிறதுனால அந்த ஷைட்னிங் எஃபெக்ட் மாதிரி லைட்டாக கொடுக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃப்ரெஷ்லி வாஷ் த ஹேர் மாதிரி இல்லை, ஹேர் வாஷ் பண்ணி செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நாள் ஆகும்ல, ஆனால் செட் ஆன மாதிரி தான் ஆக்சுவலி ஹேர் வாஷ் பண்ண உடனேவே கொடுக்குது. நான் இத்தனைக்கும் லைட்டாக சீரம் போட்டுட்டு ஹீட்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணேன், எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா உங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன். நிறைய பேர் வந்து இது வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறீங்களா என்னென்னு கேட்டிருந்தீங்க. ரிட்டர்ன் பீரியட் முடிஞ்சிச்சு, நான் தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் லவ்விங் திஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலி. சும்மா இதை பற்றி அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு காட்ட போகிற ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் இது, ஓகேவா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என் மண்டையில் இப்போ எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. லைக் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இப்போ நான் வந்து இதை வந்து சரி பண்ண போகிறேன். சும்மா இதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காதுன்னு எனக்கு ஆசை அதனால. ஸோ இது வந்து ரைட் அந்த பக்கம் திருப்பிட்டு இந்த ஃப்ரிஸ் கண்ட்ரோலுக்காக இதை நான் வந்து கூலில் தான் வச்சுக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு இப்போ அந்த டேம்டு லுக் இன்னும் ஷைனியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுது, இந்த ஃபோன் கேமராவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. குளிச்சுட்டு வந்துட்டு இந்த புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இதுவும் சூடியில் எடுத்தது அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு கிளிப்ஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிம்பாப் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் த ஸ்மெல். எனக்கு ஒரு மாதிரி இது ஒரு நாட்டி போடும்போது ஆ அப்படின் இருக்கும். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இந்த மாதிரி தான் ஆக்சுவலி. ஷியா பட்டா பாடி ஷாப்போட ஷியா பட்டா லிப்பம் ஓகேவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒன்லி ஃபார் த ஸ்மெல். இது அந்தளவு உங்களுக்கு வந்து சூப்பர் ஹைட்ரேஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓட்டா லிப்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், எக்ஸாக்டா டிண்டட் எதுவும் கிடையாது, பட் நல்லா இருக்கும். அது அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணி சீன் போட்டு சீன் போட்டுட்டு அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கோன்னு. கூடவே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது, அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா?
ஐயோ அந்த டப்பா இங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, ஐ இந்த இருக்கு. நான் சொன்னல மேட்டிக் க்ரூமிங் போவேன்னு சொல்லிட்டு, சோ இந்த கடைக்கு தான் போவேன், இந்த ஹெட்ஸ் அப் ஃபார் டெய்ல்ஸ்னு சொல்லிட்டு ஆல்வர் பெட் போனேன். இந்த வாட்டி ஆல்வர் பெட் போகும்போது ஆக்சுவலி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, நான் ஆக்சுவலி மேட்டிக்கு க்ரூமிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு இல்லை இல்லை மாட்டி க்ரூமிங்க்கு ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் அவளை வந்து பிக்கப் ஒரு 2 மணி நேரம் அவளுக்கு க்ரூமிங் முடியும். அந்த டைம் வந்து நாங்கள் எங்கேயா சுற்றிட்டு இருப்போம், நான் வேணும் அது மட்டும் தான் எங்களுக்கு மீட் டைம் மாதிரி, மற்ற நாள் வீட்டிலேருந்து வெளியவே போகிறது கிடையாது. ஓ இங்கே படுத்துற நிமிஷம் என்னால் தாங்க முடியலையே. சரி அந்த 2 மணி நேரம் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டுடியோ வந்து ஷாப்பிங் பண்ண போனது. ஓகேவா மாட்டி இரு மாட்டி, இது அவள் பையன் அவளுக்கு தெரியும், வந்துருவா கரெக்டாக. இது உள்ள வந்து சிட்டி சென்டர் போவோம்ல, வாங்கிட்டு வந்தோம் இந்த வாட்டி. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து பெட் வச்சிருக்கீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கோ அண்ட் ட்ரை ஹெட்ஸ் அப் ஹோட்டல்ஸ். ஏன்னா க்ரூமிங் நல்லா பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி ஆஃபரில் இருந்தது, 5 இருக்கு, ஆக்சுவலி 5 இருந்தது, பை 4 கெட் 1 ஃப்ரீ. ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு மேடம்க்கு கொடுத்தாச்சு. இல்லை ப்ளஸ் என்னன்னா க்ரூமிங் முடிச்சா வந்து மேடம்க்கு வந்து இந்த மாதிரி வாட் இஸ் ஒரு குட்டி சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஐயோ மாட்டி, நோ மாட்டி, வெயிட் பண்ணு, இது குட்டி ரிப்போர்ட் கார்டு மாதிரி, காது ட்ரையா இருக்குன்னா ட்ரையா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டி போகும்போது என்ன ப்ராப்ளம் வந்து குரோமோஸ் பார்த்து எழுதிடுவாங்க, அந்த மாதிரி குட்டி ரிப்போர்ட் கார்டு ஒன்று கிடைக்கும். அது இல்லாமல் வந்து இது மாதிரி ஒரு ஷாம்பு ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்து மேட்டிக் ஷாம்பு முடிய போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூமிங் ஷாம்பு, இது அவங்க பிராண்டோட ஷாம்பு தான். மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளோ தெரியுமா பில்ல இருக்கு, 6142. மோஸ்ட்லி நம்ம ஷீட்ல இருக்கிற குழந்தைங்கள்ட்ட, பப்பி குழந்தைங்க, அடல்ட் பப்பி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு ரெகுலராக வந்து நம்ம கொடுப்போம். அது இவங்க கிட்டே வந்து ஒரு பேக்கெட் விற்கும், அது வாங்கியிருப்போம். அது வந்து 5 kg பேக்கெட், அது 2 வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி. ஸோ அதனால தான் பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸீட் இருக்கு. யூஸ்வலாக மேடம்க்கு க்ரூமிங்க்கு மேட்டி கொண்டுருவோம் உன்னை கிளம்ப. மேடம்க்கு க்ரூமிங்க்கு வந்து 1650 பிளஸ் 850 ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த சார்ஜஸ் இங்க வந்து மேட்டி இருக்கும். தெரிஞ்சலியாக்கும் சரி, மேடம் மேட்டிக்கும் சரி, கடந்த ஒரு 4-5 வருடமாக ஹஃப்ட் தான். ஸோ க்ரூமிங்க்கு மெயினா மற்ற ட்ரீட்ஸ் இல்லாமல் அங்கே கிடைக்கும், டாய்ஸும் நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் இட். பட் டாய்ஸ்லாம் கொஞ்சம் ஹை அண்ட் காஸ்ட்லி தான் இருக்கும். மோஸ்ட்லி டாய்ஸ் எப்பயாதான் வாங்குவோம், ஏன்னா மேடம் 4 பால் வச்சுட்டு அதே தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால ஓகே, இப்போ வந்துட்டு நான் எதுக்கு இவ்வளோ ராமாயணம் பேசினேன்னா, ஐயோ இப்பெல்லாம் நான் ஏன் தெரில, இந்த டெடிக்கேட் வீடியோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து அந்த டேல என்னென்ன நடக்குது, அன்னைக்கு வந்து எப்படிலாம் போயிருக்கு, லைக் அது அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ஷேர் பண்ணலாம், மண்டை போய் இவ்வளோ பெருசுக்கு வெடிச்சிரும் போல இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த படா ஸ்டுடியோ ஹாலுக்கு புள்ள போகலாம். ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா வெளியே துணி வாங்குறது கிடையாது. பட் ஆனால் ஸ்டுடியோவில் வந்து நான் எப்போவுமே வந்து அந்த சும்மா அந்த சம்மர் டிஷர்ட்டு இந்த மாதிரி செட்டு, இந்த செட்டு ஆக்சுவலி நம்ப மாட்டேங்குது, இட்ஸ் ஜஸ்ட் 499. இந்த டிஷர்ட்டும் இந்த ஷார்ட்ஸும் அஃப்கோர்ஸ் குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், சூப்பர் குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது, ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் தெரிஞ்சிடும் லட்சம் அந்த மாதிரி இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த 499 எனக்கு வந்து துணி எப்படி இருந்தால் எனக்கு வீட்டுக்குள்ளே போட்டு சுற்றுறது. ஸோ எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே போட்டு சுற்றுறது ஷார்ட் செட்லாம் வந்து இன்னும் டீப்ஸ் பிடிக்கல, வந்து லான்ச் பண்ணல, இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணும் காட்டனில், அது இப்படின்றதுக்குள்ள சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால வந்து ஷார்ட் செட் இப்போதைக்கு பஞ்சமானதுனால நான் ஸ்டுடியோ போக வேண்டிய நிலைமை எடுத்து. ஓகேவா ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ட் செட் மாதிரி நம்ம பேர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லீவ்லெஸ்ல இருந்துச்சு. எனக்கு ஸ்டூடியோவில் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், துணி பார்த்து தான் வாங்கணும். ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், நானும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு 16K ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 இயர் பேக் வாங்கின மாதிரி ஞாபகம் எனக்கு. இப்போ ரீசெண்டாக இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியும். அப்படி போய் வாங்கும் போது இதே மாதிரி தான் க்ரூமிங் போகும்போது வாங்கிட்டு வந்தோம். ஸோ துணி மோஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி ஜூடியோவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த ஒன் பீஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லா சுருங்கிடுது. நான் ஒரு மேக்ஸி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், அது முட்டி கிட்ட வந்துருச்சு. எனக்கு அந்தளவு துணி ஷ்ரிங்கேஜ் இருக்கு. இத்தனைக்கும் அது 900 ரூபீஸ் நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நான் சொல்றது 1 இயர் 1.5 இயர்ஸ் பேக் சொல்றேன். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து துணி ரொம்ப சுருங்கும், சோ குவாலிட்டி இருக்காது, அது ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி இதுல வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் குட் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கணும். இது நான் இந்த மெட்டல் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னு நினைக்கிறேன். சோ இது ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி, இந்த வெயிலுக்கு ஸ்லீவ்லெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இது ஒன்று எடுத்திருந்தேன். சோ இந்த டாப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் டபுள் XL தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, 399 டபுள் XL தான் ஸ்டூடியோவில் இருக்கிற லாஸ்ட் சைஸ். தட் இஸ் அகேன் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா டபுள் எனக்கே வந்து நிறைய விஷயம் எனக்கு 3XL போடணும்னா தோணும் இந்த மாதிரி இதெல்லாம். பட் வேறு வழி இல்லாமல் யூஸ் டு டேக் டபுள் XL. வீட்டுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்ட் செட் ஆகிடும். அது இல்லாமல் நான் எப்பவுமே 3XL எடுத்தால் நான் எந்த ஜென்மத்தில் வெயிட்டு குறைக்கிறது அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கு. Emotional damage. நான் சொன்னால இதோட ப்ரைஸ் 399 தான். இதுக்கு பேண்ட் மீன் இதுக்கு வந்து ஷார்ட்ஸ் இருந்துச்சு, குவாட் செட் மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள புதுசுல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வீட்டுக்குள்ள இருக்கும், ஒரு மாதிரி புதுசா எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா. இது அதோட பேண்ட். ஓகே, ஐ மீன் ஷார்ட்ஸ். சோ பேண்ட்ங்கற வளரின் இருக்கேன். ஓகே, சோ திஸ் இஸ் ஆக்சுவலி 4. இது 4, இதுவும் 399 தானா? ஓகே, இதுவும் 399, இதுவும் 399. மொத்தத்தில் 800 ரூபாய்க்கு இந்த செட் வந்து. வாஷ் பண்ணால் தெரியும், பட் கைண்ட் ஆஃப் யூஸ்வலாக இந்த மாதிரி நான் எடுப்பேன். ரொம்ப நாள் வந்திருக்கு எனக்கு லைஃப். இப்போ கூட நான் நிறைய யூஸ் பண்ணேன் ஸ்டூடியோ. இதுதான் அந்த ஒரு கருப்பு கலர். அம்மா, ஜஸ்ட் வலிக்குது, கேஸ் வந்துருச்சோ. ஓகே ஃபைன், கூடிய சீக்கிரம் செத்துருவோம் நினைக்கிறேன். அடுத்தது இது, இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் செட். சத்தியமாக இதை நீங்கள் வந்து நான் ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் நீங்கள் கெஸ் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். 1, 2, 3, 4, 5. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இல்லை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, கங்கராஸ், யூ ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி ஃபுல் செட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஸ்டூடியோவில் வந்து ஃபுல் செட்லாம் இந்த ரேட்டு கம்மியாக பார்த்ததில்ல. இதை நான் இன்னும் டேக் கட் பண்ணல. ஏன்னா இது வந்து காம்போவாக நம்மளுக்கு ஜஸ்ட் 499 தான் வரும். அடுத்தது இப்போ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ எப்படி இருக்கு ஃபிட்டிங்னு நீங்கள் பார்த்துக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நான் வந்து இங்கே போட்டிருக்கேன், தெரியுதா? தொப்புள் தொப்புளுக்கு மேலே போட்டிருக்கேன் நான். தொப்புள் கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த டிஷர்ட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு இந்த இந்த செட்டோட ஃபிட்டிங். நான் வந்தோடனே ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான இந்த பூனைக்குட்டி டிசைனில் இருக்குது. பூனைக்குட்டி வந்து போட்டு இந்த மாதிரி இருக்கு. இதுதான் அடுத்தது நான் வாங்கியிருந்தது, இப்போ நான் போட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தது ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தேன். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியான ஒரு ஷார்ட்ஸ் இது. ஓகே, இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஐ மீன் எனக்கு ஃபோட்டோவில் இதில் வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக தெரியல, பட் இது கொஞ்சம் ஃபங்கியாகவும் இருந்தது, அதனால இது ஒன்று எடுத்தேன். இது வந்து 299, அதனால இது எடுத்தேன். அதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட் கார்ட் செட் மாதிரி என்ன எடுத்தேன்னா பைஜாமா செட், கார்ட் செட், வாட் எவர் யூ கால். அடுத்தது வந்து இது, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஷர்ட். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து சட்டில் பியூ ஒரு மாதிரி அழகாக இருந்த மாதிரி இருந்தது இது. இது வந்து செட்டு கிடையாது, இது வந்து ஈச் அந்த மாதிரி காஸ்ட்ல தான் வரும். இது அகெயின் 399. அண்ட் இதுக்கு மேட்சிங்காக இது கீழே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பேண்ட் மட்டும் வேணா நீங்கள் பேண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் இதெல்லாம். பட் எனக்கு இந்த ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செட்டு மாதிரி வாங்கின்றதுனால இந்த வாட்டி செட்டாக எடுத்துகிட்டு வந்தோம் சிலதெல்லாம். இது வந்து அகெயின் இது வந்து ஃபுல் பேண்ட் ஆக்சுவலி, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல் பேண்ட்டு. அண்ட் இது திஸ் காஸ்டட் மீ 499. அடுத்தது வந்து நான் ஹெட்பேண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு. போன வாட்டி நான் ஒரு பிங்க் கலரில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், ஷோயிங் ஒன்று இருந்தது எங்கே. ஆ, இது ஸ்டூடியோவில் தான் போன வாட்டி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த டார்க் பிங்க் கலரில். அதுவும் இந்த வாட்டி இருந்தது, பட் இந்த வாட்டி புதுசாக ரெண்டு கலர் பார்த்தா. ஸோ இது தூக்கிட்டு வந்தேன். இது ஆக்சுவலி ஒர்த் த மணின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஹெட்பேண்ட் வந்து மினி சாலிட் காஸ்டட் மீ அரவுண்ட் 170 நினைக்கிறேன். பட் இது 100 ரூபீஸ்க்கு ஆக்சுவலி நல்லா இருக்குது. நான் அந்தளவு இது டெய்லியெலாம் போட மாட்டேன், அது வீடியோவுக்கு போடுறது அந்த மாதிரி இதுக்குனால்தான். ஸோ அதனால இது 100 ரூபாய்தே எனக்கு போதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால இதை வாங்கிட்டு வரேன். ஓ, அப்படியா விஷயம். அடுத்தது ஐ காட் சம் கிளச்சஸ். இந்த மாதிரி இருக்கிற கிளச்சஸ் இதெல்லாம் நம்ம தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இதில் முடியலதான் போட போகிறோம். அட் சேம் டைம் இதுக்கு இதை வந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஈச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 79 ரூபீஸ். இந்த ரெண்டு சேர்த்து 79, இந்த ரெண்டு சேர்த்து 79. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ். இது வந்து எடுத்துகிட்டு வந்தால் இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 49 தான். ஸோ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டி புதுசாக அட்டெம்ப்ட் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது
மை ஃபேவரட் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபேவரட் 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 அல்ட்டி 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 ஃபேவரட் அப்படின்னா இது. அதனால இது ரெண்டு வாட்டி வந்து நான் வந்து கேஷெல்லாம் ரெண்டாவது தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியல ஆயில் யூஸ் பண்றாங்களா, கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்றாங்க, ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், வைட்டமின் இ அதெல்லாம் போட்டுருக்கீங்க. இதை நான் வந்து தாராளமா சஜஸ்ட் பண்ணுவேன், அல்டிமேட்டா இருக்கு. ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு எந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் லிங்க் கொடுக்க முடியாது, ஏன்னா ஜூடியோக்கு எனக்கு தெரிஞ்ச வெப்சைட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி இருந்துச்சுன்னா கொடுக்குறேன், வெப்சைட்லாம் நான் மடிச்சு விட்ருக்கேன். நீங்கள் நேரில் ஸ்டூடியோ போகும்போது யூ கேன் பர்ச்சேஸ். அண்ட் ஜூடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு நெயில் பாலிஷஸ் பிடிச்சிருக்கு, ஷேட்ஸ், அதனால இந்த வாட்டி ரெண்டா தூக்கணும் வந்துட்டேன். அந்த நெயில் பாலிஷ் செக்ஷன் கொடூரம், கொடூரத்தில் கொடூரமாக இருக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு பாதி பாட்டில் எனக்கு புரியல, டெஸ்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு வந்து மனசு வருதுன்னு பாருங்க. புதுசெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டு போயிருங்க, வரவன் லூசு லூசு போயிடலாம். புதுசு எடுக்கிறவன் என்னடா புத்தாட்டது. ஸோ இது வந்து ஈச் வந்து 99 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 79 ஈச் நெயில் பாலிஷ் 79 ஓத் எவ்ரி பண்ணி. அண்ட் லாஸ்ட் வி ஹாவ் ஃபியூ இந்த காஸ்மெட்டிக் விஷயத்துல. ஸோ இந்த வாட்டி நான் வந்து காட்டன் பேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, இந்த காட்டன் பேட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100 காட்டன் பேட்ஸ் வந்து இட் வாஸ் அபவுட் 79 ருபீஸ். ஸோ என்கிட்ட காட்டன் பேட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் சும்மா ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு காட்டன் பேட் எப்போ இருந்தாலும் அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ, வேஸ்ட்டாக போக போகிறதுல எப்போ இருந்தாலும் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு இது ஒரு யூடியூப் இது பாருங்க, ஆக்சுவலி இது சீல்டு. மை காட், இது சீல்டு இல்லையா? ஐயோ, ஷிட் ஷிட் ஷிட், ஐயோ, கரும கரும செருப்பால் அடிக்கிறேன். எந்த செருப்பால் அடிக்கிறது எனக்கு தெரியல. சீரியஸ்லி, நீங்க வாங்கிட்டு வர புது ப்ராடக்ட் உங்களுக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ கேவலமா இருக்கு, யூ கேன் சீல. இவ்வளோ கேவலமா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சீரியஸ்லி, நான் சீல்டு நினைச்சேன். See, this is how they keep the products in studio. That is the problem. See, literally, it's யூக் அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ பிளீஸ் பி அவேர், டெஸ்டர் ப்ராடக்ட் எடுத்து தொலைக்காதீங்க, அதுக்கு ஒரு ஒரு ஐ மீன் எடுத்துடாதீங்க, அதுக்கு ஒரு வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, டெஸ்டர் ப்ராடக்ட் எடுத்துடாதீங்க, அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இப்போ நானே வந்து லைவா டெஸ்டர் ஆயிட்டேன் இப்போ போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து நவீனிக்கு இப்போ பார்க்க போகிறதுல பட்டப்பட்டு நவீனுக்கு பார்த்துல எக்ஸல் சைஸ்ல வந்து நவீன் டி ஷர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கம்ஃபி, ஐ மீன் தோட்டத்துக்கு செம்ம சாஃப்டாக கம்ஃபியாக இருக்குது. இங்கே க்யூட் ஆச்சு இந்த பேட்டர்ன் சொல்லிட்டு நான் தான் எடுக்க சொன்னேன், 299. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அனதர் டிஷர்ட் நவீன் வாங்கியிருக்காங்க. திஸ் இஸ் அகெயின் 199, அதனால தான் டிஷர்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறவங்க. அடுத்தது இதுவும் நல்லாயிருக்கும், ஜூடியோ பொறுத்த வரைக்கும் மென்ஸில் சொல்கிறேன். இது யூஸ் டு நவீன் ஆல்ரெடி இது வந்து ஏதோ ஒரு 1-2 கலர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த வாட்டி ஒரு மாதிரி பீச் கலரில் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும், 499 இதோட ரேட்டு. ஓகே, எல் சைஸ் எடுத்திருக்காங்க நவீன். ஸோ மேபி உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு இருக்கா, நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னா சைஸ் தேவை இல்லையா ரெஃபரன்ஸ்க்கு. அந்த நல்ல இடத்துல நான் சைஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஒத்தர் ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கம்மா. ஓகே, இது நான் காமிக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன ஒரு சைக்கோ. ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்க வேண்டிய. ஓகே, இதே டக்குனு காமிச்சிடுறேன். இது வந்து அதாவது ஃபங்கி ஒரு காட் செட். சாரி, இந்த டபால் இன்டர் பண்ணி என்னோட காட்டுறதுக்கு இல்ல. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலா. இது அகைன் ஒரு ஃபங்கியான ஒரு எல்லோ கலர் டிஷர்ட். இதுவும் செட், இது ஒரு டாப் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கு ஷார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 499 தான் வந்தது. இதுவும் இந்த செட்டு 499, இதெல்லாம் தான். இந்த வாட்டி ஒரு 4 செட்டு எடுத்துடணும். 1, 2, 3, 4 செட் எடுத்திருக்கேன் போல. 4-5 செட் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். ஓ இல்லை, 1, 2, 3, ஐ திங்க் ஃபைவ் தெரியல. ஓகே, இப் கம்மிங் பேக் டு த நவீன் ஷாப்பிங் வே. இது நவீன் வந்து 499 அகெயின் வந்து இந்த ஒரு இது வந்து ரிப்டு டைப் கைண்ட் ஆஃப், உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த மாதிரி டைப் இருக்கக்கூடியது. ஸோ இது ஒன்று எடுத்தாங்க. ஓகே, இதுவும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு ஸ்டூடியோவில் பசங்களுக்கு, அது கூட பார்த்து எடுக்கணும். அண்ட் இது வந்து ஒன்று எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்த வாட்டி புது அட்டம் என்ன அவன் போதும் தெரியல. இது வந்து இந்த ஸ்லீவ்லெஸ், வீட்டுக்குள்ளே போடலாம் ஸ்லீவ்லெஸ்ன்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்காங்க. ஓகே, க்யூட்டாக இருக்குல்ல நவீன் வந்து ஸ்லீவ்லெஸ் இருக்குது. இந்த பசங்க வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டால் க்யூட்டாக இருக்கும் அது எனக்கு தோணும் அப்படி. ஓகே, அண்ட் நவீன் வந்து எக்ஸ்ட்ரா க்யூட் பிகாஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 299 ஒன்லி. அண்ட் சரின்னு சொல்லிட்டு இது எடுத்தாச்சு. அடுத்தது திஸ் ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்டுடியோ வீடியோ. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா, எனக்கு தெரிஞ்சது வீடியோ இப்பவே 36 நிமிஷம் போகுது. நான் எடிட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒரு 20 நிமிஷம் வாய்ப்பே கிடையாது. ஸோ 25 நிமிஷம் அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் வந்துடும்.
இல்லையா தற்கொலை மண்டைக்கு அவ்வளவுதான் வருதா எல்லாருமே போற ஒரு சில கடைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கடைகள்ல மெயினா நீங்க எது எல்லாமே அஃபோர்ட் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் ஆர் இப்படி நான் இந்த இதெல்லாம் பார்த்திருக்கேன் மேக்ஸ்ல வந்து பை த்ரீ குர்தாஸ் த்ரீ டபுள் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க ஓகே அஃபோர்டபுள் 9-3 சம்திங் அந்த குர்த்திஸ்ல நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வாங்கியிருக்கேன் நான் வந்து சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸோ அப்படிலாம் வாங்கும்போது வாங்கிடுவேன் பட் ஷிங்கேஜ் இருக்கும் எனக்கு அப்புறம் பார்த்து வாங்குறதுக்கு தெரியாது பல்கா தூக்கிட்டு வந்துடும் போனேன்னா அதெல்லாம் வந்து பல்க்னா நான் 2-3 சொல்றேன் ஏன்னா காலேஜ் டைம்ல ஐ டிடன்ட் ஏர்ன்ட் பட் எங்க நீங்க வந்து எது வாங்கினாலுமே எப்பவுமே பல்க் அப்படியே போயிட்டு அப்படியே நல்லா ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு விழுந்துறாதீங்க இப்ப அந்த 499 குர்த்தி ஒண்ணு போட்டிருக்காங்களா அந்த இடத்துல அந்த செக்ஷன்ல இருந்து ஒன்னே ஒன்னு எடுத்து ட்ரை பண்ணணும் இது நான் கத்துக்கிட்ட லெசன் நான் அழிச்ச காசோட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் லைக் கூட படிச்சவங்க அந்த டைம்ல எல்லாம் சொல்றேன் அப்படி சொல்லும் போது இவன் நவீனே சொல்லுவாங்க ஒரு சில கடையில நான் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு சோ நவீன் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க நவீன் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ல இருந்தா ஷர்ட் அதெல்லாம் வாங்குவாங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க சோ நம்மளுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு நான் எனக்கு தீப் ஸ்போர்ட்டிங் வந்ததுல எனக்கு ரொம்ப நிம்மதி எத்தனிக்க வெஸ்டர்ன் அதெல்லாம் நீங்க வாங்கி கிளாத் செட் மட்டும் எனக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல தான் ஸ்டுடியோ போறது மற்ற டைம் நாட் ஷாப்பிங் ஃப்ரம் எனி அதர் கிளாதிங் பிராண்ட்ஸ் எல்லாம் தீப் ஸ்போர்ட்டிங் இருக்கும்போது நான் எங்கேயும் போக மாட்டேன் அதுல ரொம்ப நான் கீனா இருப்பேன் குட் வெரி குட் குட் கேரக்டர் Goodbye. So, எங்க போனாலுமே நீங்க வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ண போறீங்கன்னா இப்ப ஒரு குர்த்தி வந்து ஒரு குர்த்தி செக்ஷன்ல எல்லாம் 899 போட்டிருக்காங்க இப்ப நான் தீப் ஸ்போர்ட்டிக்கே எடுத்துக்கிட்டாலும் சொல்றேன் நம்ம தீப் ஸ்போர்ட்டிக்கு நீங்க வாங்குறீங்கன்னா கூட ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இஃப் யூ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாரும் வாங்கியிருக்காங்க அவங்க கிட்டே கிடையாது சொல்லுவாங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தீப் ஸ்போர்ட்டிங் கிடையாது ஜென்ரலாகவே வாட் எவர் யூ டூ லைக் எங்கள் கடையில் எது வேணாலுமே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங் கம்மியாக வாங்கணும் அண்ட் தென் யூ லவ் த குவாலிட்டி அண்ட் தென் யூ ஃபிக்ஸ்ட் லைக் ஓகே எனக்கு வந்து தீப் ஸ்போர்ட்டிங் தான் ஓகே எனக்கு அப்படிதான் நான் வந்து நான் நம்ம நம்ம பிராண்ட் ஓனருன்றதுனால இவ்வளவு சீனா போடல ஜென்ரலாவே எனக்கு நம்ம யாரா இருந்தாலுமே அவங்க காக்காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இப்ப நிறைய பேர் தீப் ஸ்போர்ட்டிங்லாம் சொல்லும் போது நான் ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் டைம் பிடிச்சிருக்குன்னா நான் கண்டிப்பா வாங்குறேன் வாங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் தி வில் கம் அண்ட் ஆர்டர் இன் பல்க் ஸோ செகண்ட் டைம் வாங்குற கஸ்டமர் எப்பவுமே ஒன்னு வாங்கி நான் பார்த்ததே கிடையாது மோஸ்ட்லி 2-3 தான் வாங்குவாங்க ஸோ invest in quality rather than quantity and the price mainly rather than quantity இல்ல rather than price அப்படின்றது தான் என்னோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இதெல்லாம் வந்து நான் வீட்ல அடி அடிக்க போறேன் தீப் ஸ்போர்ட்டிக்ல வந்து அஃபோர்டபிள் சைடும் இருக்கும் உங்களுக்கு மிட் ரேஞ்சும் இருக்கும் so you have to pick whatever whatever you want இங்க மட்டும் இல்ல ஜென்ரலாவே எந்த கடைக்கு போறோம் டெஸ்டிங் பண்ணனும் ஓகே ஓகே சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு நிறைய அடைஞ்சிருச்சு நான் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு வச்சுட்டேன் அண்ட் இதோட நான் கடையை சதிரி கிளம்ப போறேன் டாட்டா பை பாய் இந்த வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி வளவு பேசுறது பிடிச்சாலும் டெஃபினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்படி தான் வளவுலாம் குழந்தைங்களாம் பேசிட்டு இருக்க போகிற வளவு லைக் வளவுலாம் பேசுகிறேன் குழந்தைங்களாம் பேச வளவுலாம் சொல்கிறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கிற கிளிக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க ஏன்னா யூடியூப்ல மட்டும்தான் இந்த மாதிரியான லென்த்தி அண்ட் என்ன சொல்கிறது நான் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அப்படியே கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி பேசுறது லைக் எப்படி சொல்றது எதையாச்சும் சொல்லியா உங்க பக்கத்து வீட்டு போன எப்படி பேசலாம் உங்களோட ஃப்ரெண்ட் எப்படி பேசலாம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு பேசுறதுக்கு இந்த லென்த்தி ஃபார்மேட் வீடியோஸ்ல ஸோ லவ்விங் டு டூ போஸ்ட் வீடியோஸ் டெய்லி ஆல்சோ ஸோ டிபெண்ட்ஸ் நீங்க எந்த அளவு லவ் கொடுக்குறீங்கன்றதும் இதுல இருக்கு ஸோ அதனால ரொம்ப நாள் கழிச்சு ஐ பிகேம் லைக் அகெயின் ஒரு பிகினி மாதிரி ஸ்டார்டிங் த யூடியூப் அண்ட் ஐ லவ் இட் ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் நிறைய லவ்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கிடைக்கிறது அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா
பாய் இன்ஸ்டாகிராம்ல வேணா நீங்க பர்சனலா கூட கனெக்ட் ஆகலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். டாடா. Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? வரட்டா மாமே. ஐஸ் அக்ஷயோட ஒரு விஷயத்த சொல்ல வந்துதான் இந்த டாபிக் எடுத்தேன். கரெக்டா அதை மறந்துட்டு எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கேன். போகும்போது ஆக்சுவலி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நான் ஆக்சுவலி மேட்டிக் க்ரூமிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு இந்த ஆழ்வார்பேட் அஃப்ட் முடிச்சுட்டு நான் வந்து மேட்டியை வந்து கூப்பிட்டு மேட்டியை மறுபடியும் கூப்பிட்டுக்கிறதுக்காக போறோம். அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளை பார்த்தாங்க. நான் கார்ல இருந்து அவங்க என்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க கூட வந்து பக்கு ஒருத்தன் கியூட்டா இருந்தான். அவனை ஸ்கூட்டியில் வச்சிருந்தாங்க, அவங்க முன்னாடி உட்கார வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கியூட்டா இருந்தா உடனே பார்த்துருந்தேன். அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் போல பட்டுன்னு ஹாய் சொன்னாங்க. ஹாய் சொல்லிட்டதுக்கு அப்புறம் வண்டியில இருந்து அவங்க இறங்கி வந்துட்டு என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க. தட் மேட் மேடே அதை தான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் அதை கரெக்டாக அதை மட்டும் மறந்துட்டு மற்ற எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன். So it means a lot to me.